ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு கௌசல்யா ஹோம்ஸ். இன்றைக்கி ஆடி மாத அம்மன் வழிபாடு பார்க்க போகிறோம். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, அதனால் அம்மனுக்கு சக்கரைப்பொங்கல், வடை, பாயாசம், சாதம், சாம்பார், மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் எல்லாம் செஞ்சு வச்சு இலப்படையல் போட்டு உலக மக்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நம்ம வேண்டிக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்துக்கு ஒலை வச்சுருந்தேன், ஒலை கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுடலாம். பக்கத்துலேயே சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். சாதம் வந்துருச்சு, சாதத்தை வடிச்சுட்டு சாம்பார் தாளிச்சுக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். பக்கத்தில் வடை மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரும் ரெடி பண்ணிக்கிறேன். கடாய் காஞ்சதும் சாம்பார் தாளிச்சிடலாம், சாதத்தை நிமித்தி வச்சிடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றிக்கிறேன். பக்கத்தில் கிரைண்டர் வச்சுருக்கோம் நம்ம வடை மாவு அரைக்கிறதுக்கு. கிரைண்டரில் 4 பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு சிறிதளவு இஞ்சி போட்டுக்கிறேன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா அரையட்டும். அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம உளுந்து போட்டு அரைக்கலாம், இல்லைனா வடையில் அப்படியே இஞ்சி எல்லாம் முழுசாகவே இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. இந்த ஆடி மாதம் வந்தாலே ஒரு நல்ல வைபு கொடுக்குது இல்லைங்களா. ஏன்னா நம்ம வந்து எவ்ரி ஃப்ரைடே டியூஸ்டே எல்லாம் நம்ம சாமி கும்பிடுவோம். ஆனால் ஆடி மாதம் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம ஸ்பெஷல் ஃபுட்டு அம்மனுக்கு செஞ்சு வச்சு வடை, பாயாசம், சக்கரை பொங்கல், பல வகையான சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு சாதம் செஞ்சு வச்சு நம்ம ஸ்பெஷலாக படைக்கும் போது ஒரு நல்ல வீடே ஒரு மங்களகரமாக இருக்கும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரீட்ஸ்லலாம் வந்து கோவிலில் இருக்கும் சின்ன சின்ன கோவில், அம்மன் கோவில், அந்த அம்மன் கோவிலில் போடுற பாட்டு சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல வைபை தருது இல்லைங்களா. இப்போ நான் வந்து கிரைண்டரில் வந்து உளுந்து போட்டுக்கிறேன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா அரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் உளுந்து போட்டுக்கிறேன். நல்லா தொழவி தொழவி விடுறேன் உளுந்தை, இல்லைன்னா உளுந்து முழுசாகவே இருக்கும். நீங்கள் அடிக்கடி தொழவி விட்டுட்டே இருங்க. வடைக்கு மாவு அரைக்கும் போது வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் அரைக்கணும். ஏன்னா நிறைய தண்ணி விட்டுட்டாலும் வடை வந்து போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வராது, கையில் ஒட்டும். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றிட்டேன். கடுகு, ஜீரகம் போடுறேன், வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும், ரொம்ப வதங்கக்கூடாது, சும்மா மைல்டாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு கலரு கலரிட்டு முருங்கைக்காய் போடுறேன். முருங்கைக்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் நான் பருப்பு போடுவேன் யூஸ்வலாக. ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கணும். அதுக்குள்ளே நம்ம இங்கே மாவு அரைஞ்சிருச்சான் பார்க்கலாம். வடை மாவு கையில் தொழவி விட்டுட்ருக்கேன் நான். வடை மாவு அரைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். உளுந்தெல்லாம் அங்கங்கே சந்திலெல்லாம் போய் மாட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க. இல்லைனா வடையில் வந்து நறுக்கு நறுக்குன்னு உளுந்து வரும். கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக உளுந்து பாதி ஒன்றும் பாதியமாக இருந்தால் வடை நல்லாயிருக்கும். ஆனால் வடை ஃபுல்லாகவே முழுசு முழுசாக உளுந்துருந்தால் நல்லா இருக்காது. வெந்துருச்சு, பருப்பு எடுத்து ஊற்றிக்கிறேன். பருப்பு வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பருப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா 2 வாட்டி கரண்டி வச்சு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தனியா பொடி தான் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு. நான் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்குறேன். மிளகா தனியா நான் காய வச்சு தனியாக காய வச்சு தான் நான் அரைப்பேன். அது கூட சில பொருட்கள்லாம் சேர்த்து தான் நான் அரைப்பேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை ஒரு வ்ளாகில் போடுறேன். பாருங்கள், சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம். அரிசி 6 அழாக்கும், 6 அழாக்கு பைத்தம் பருப்பும் போட்டு தான் நான் பொங்கல் வைக்க போகிறேன். பாருங்கள், கிரைண்டரில் மாவு அரைஞ்சிருச்சு, வடைக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. வடைக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. மேலே தண்ணி தெளிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கையில் வடை தட்டி போட வராது, அந்த வடைக்கான ஷேப் நமக்கு கிடைக்காது. அதனால் பக்குவமாக எடுங்க. நான் வந்து பொங்கலுக்கு வந்து அரிசியும் பைத்தம்பருப்பும் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் பைத்தம்பருப்பு ஃபஸ்ட்டே அரிசி ஊற வச்சிட்டேன். பைத்தம்பருப்பு மட்டும் பொங்கல் எப்போ வைக்கிறேனோ அப்போ தான் பைத்தம்பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணி வைப்பேன். ஏன்னா பைத்தம்பருப்பு சீக்கிரம் வெந்துடும் இல்லைங்களா. அது கொஞ்சம் வேகாமல், கொஞ்சம் அது ரொம்ப வேகாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பொங்கல். இப்போ வடை மாவுக்கு வந்து நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஐயையோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உப்பு போட மறந்துட்டேன். நம்ம வேலை செய்யும் போது சில நேரங்களில் இதை மாதிரி நடக்கும் இல்லைங்களா? நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் அதில், அதை சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், வடைக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம கடாயில். எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம பால் பாயசம் செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? பால் பாயசத்துக்கு வந்து சேமியாவை வந்து நெய் போட்டு சேமியாவை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேமியா வறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நெய்யில் முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க கொஞ்சம் நெய்யில் வந்து சேமியாவை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வடைக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து சூடு பண்ணலாம். நெய்யில் நான் திராட்சையை போட்டுக்கிறேன். திராட்சையை போட்டு நல்லா ஃபுல்லாக பொரிஞ்சு வரணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்கள் ஒன்று ஒன்று அழகாக வந்து லைன் பை லைனாக அப்படியே பொரிஞ்சு வரான். நல்லா ஃபுல்லாக புஸ்ஸுன்னு எழும்புது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலரும் மாறிடுச்சு, இப்போ ப்ரௌன் ஆகுது. இந்த ஸ்டேஜில் முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே நெய்லேயே வந்து கொஞ்சம் இந்த சேமியா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் இந்த முந்திரி திராட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணும் போது அதுலேருந்து வர ஒரு ஸ்மெல், அந்த அரோமா எவ்வளோ இனிமையாக இருக்கும் இல்லைங்க? அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே நல்லா ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற நெய்யில் நம்ம பாயசத்துக்கு தேவையான சேமியாவை போட்டு நல்லா மைல்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேமியாவை ஃப்ரை பண்ணும் போது சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சிரும். தீஞ்சிருச்சுன்னா பாயசம் டேஸ்ட்டே நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக பால் பாயசம் டேஸ்ட்டே மாறிடும். அதனால் கவனமாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். சேமியா நல்லா பொன்னிறமாக மாறின உடனேவே காய்ச்சின பாலில் சேமியாவை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். நான் ஆல்ரெடி பால் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. புளி ஆல்ரெடி நான் கரைச்சி ஊற்றிட்டேன், அதை உங்களுக்கு காமிக்க முடியல, சாரி. இப்போ மாங்காய் போட்டு 5 மினிட்ஸ் கழித்து சாம்பாரை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் சேமியா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சேமியா எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வடையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் சாம்பார் எடுத்துட்டேன். சர்க்கரை பொங்கலுக்கு தண்ணி வச்சிடலாம். சர்க்கரை பொங்கல் செஞ்சிடலாம். சரிசி எடுத்து போட்டுடலாம் பொங்கலுக்கு. ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச வடை மாவை இன்னும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வடை போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் வடை போடும் போது கேர்ஃபுல்லாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எண்ணெய் தெளிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பொறுமையாக போடுங்க. ஒவ்வொரு வடையாக இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் வந்து ரொம்ப செவக்க வைக்காதீங்க. வடையை ரொம்ப செவந்ததுனாலும் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கலர் டார்க் ஆகும். அதனால் கொஞ்சம் மீடியம் கலரில் இருக்கும் போது எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வடையெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ சக்கரை பொங்கல் வெந்துச்சான்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் கொதிச்சுட்டே இருக்கு, இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்ணி வத்தின உடனே நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு வரியாக சுட்டு எடுத்துக்கலாம். வடை வேலை முடிஞ்சிச்சு. சக்கரை பொங்கல் குக்கரில் கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எனக்கு எப்பயுமே இந்த பாத்திரத்தில் வச்சு தான் பழக்கம். எந்த ஒரு ஸ்பெஷல் டேனாலும் சரி, எந்த ஒரு பூஜைனாலும் சரி, சக்கரை பொங்கல் செய்யணுனாலே நான் இந்த பாத்திரத்தில் தான் வைப்பேன். அது ஒரு சென்டிமெண்டலாக ஒரு ஃபீலு. ஒரு அழகு அரிசிக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இதை நான் நல்லா மசிச்சு தான் போடுறேன். வெல்லத்தை நல்லா வெல்லத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சூட்டுலேயே வெல்லம் நல்லா கரையும். இந்த ஸ்டேஜில் நான் சக்கரை பொங்கலில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அந்த நெய் அந்த சூட்லேயே உருகி 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 சாதம் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்லாயிருக்கும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. பாயசம் மட்டும்தான் பாக்கி. பாயசத்துக்கு பால் வச்சாச்சு, கொதி வருது. ஸ்டேஜில் நான் சேமியா போட்டுக்கிறேன். சேமியா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா இறுகுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி அப்புறம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்வீட் செய்கிறதாலுமே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்திங்கன்னா தான் அது இதுவாகும். உப்பு இல்லை பச்சை கற்பூரம் லைட்டாக சேர்க்கலாம். பாயசத்துலேயும் பொங்கல்லையும் லைட்டாக ஒரு சிட்டிக்கு பச்சை கற்பூரம் நான் சேர்க்குறேன். சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த
நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த நெய் போட்டதுனால பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா அந்த நெய் உருகி நல்லா அப்படியே சாஃப்டாக நல்லா தலை தலை தலைன்னு வந்திருக்கு. பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சக்கரை போட்டுடலாம். சக்கரை போட்டுட்டு முந்திரி திராட்சை போட்டுட்டு இறக்கிடலாம். சுகர் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இதில் நாட்டு சக்கரை கூட போடலாம். நான் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் கொஞ்சம் இந்த ஒயிட் சுகரும் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த முந்திரி திராட்சையை தாளிச்ச முந்திரி திராட்சையை இதில் கொட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த முந்திரி திராட்சை சக்கரை முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பவுலில் ஊற்றி இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். சாப்பாடு மாங்காய் முருங்கக்காய் சாம்பார், வடை, சக்கரை பொங்கல், பாயசம் எல்லாமே ரெடியாக இருக்கு. சாமிக்கு வச்சு படைச்சிடலாம். கடவுளே, இந்த உலகத்தை விட்டே கொரோனா வந்து முற்றிலும் போயிடணும், மக்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் அள்ளித்தரணும்னு அவங்க எல்லா சார்பாகவும் நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு என்ன மாதிரி ப்ளாக்ஸ்லாம் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.